வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். எல்லாரும் சித்திரை கனிக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருப்போம். சுபக்ரது வருடம், இந்த சுபக்ரது வருடம் அப்படின்னாலே சுபம்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லது, நல்லதை உழவு செய்யக்கூடிய, நல்லதை விதைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருந்துருக்கும். நல்லதுக்கு சில பாதகமும் அப்பப்போ வரும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி நல்லதை இறைவன் நமக்கு அருளை செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடங்கள் கண்டிப்பாக நமக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இந்த நல்லது வருது இல்லையா, நல்லதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பெரியவங்க சொன்ன சில வழிமுறைகள் தாங்க. சித்திரக்கனி அன்னைக்கு காலையில் என்ன பண்ணோம், ஒரு பெரிய தாம்பாளத்தில் பழ வகைகள் வச்சுக்கணும். அது மாதிரி கனி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த சித்திரக்கனிக்குன்னு இருக்கக்கூடிய வெள்ளரி பழம் வாங்கி வச்சுக்கணும். அதே போன்று ஆபரணங்கள், அதே போன்று பார்த்திங்கன்னா வளையல், அதே மாதிரி நகை, சில்லற காசு, பண காசு, இப்படிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம், புது கண்ணாடியாக வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நேராக சுவாமி ரூமுக்கு வந்து அந்த சித்திரை கனியை பார்க்க வேண்டும். அப்படி கனியை பார்த்துட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு பெரியவங்கக்கிட்ட நமஸ்காரனை வாங்கணும். அப்படி நமஸ்காரனை வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய தட்சிணையை வாங்கி வச்சுட்டோம்னா இந்த சித்திரை கனி உங்களுக்கு சிறப்பான கனியாக இருக்கும், ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கி நைவேத்தியம் பால் பாயசம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி வெங்கடநாத சுவாமியை வணங்குறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். எப்பவுமே வயசானவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவங்ககிட்டருந்து நல்ல வார்த்தையை வாங்கிக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். போன வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதையை போடுங்க. மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நம்மளை கிண்டல் கேலி பண்ணி பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணுங்கிற வைராக்கியத்தை கையில் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி, நமக்கென்று ஒரு தனித்துவம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அனைவருக்கும் இனிய சித்திரை கனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.